உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாச தமிழன் ஸ்டுடியோ நயனின் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை அன்போடு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தருணம், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஆடியோ லான்ச், அதுவும் மாமனிதன். அவ்வளோ மாமனிதன் பிறந்த மண் இது. நம்ம வேற மாதிரி நினச்சிப்போம், பட் ஜென்ரலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை கூட்டு வருவாங்க டூருக்கு, அங்கேருந்து கூட்டு வருவாங்க ஸ்கூலில், ஆசிரமத்துக்கு கூட்டு வந்து இங்கே காமிப்பாங்க. அப்படி தான் எங்களுக்கு பாண்டிச்சேரி தெரியும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது வேற மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்தா அப்போது மைண்டில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏஜை தாண்டோம், ஒரு 35-40 ஒரு மெச்சூர்னஸ் வருது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு யாருன்னு நம்ம பார்க்குறோம், யாரெல்லாம் கூட இருக்காங்க, யாரெல்லாம் தோள்களாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து நம்மளோட கண்களாக இருக்காங்கன்னு நம்ம வந்து நேசிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி வரும்போது எனக்கு பாண்டிச்சேரி ஒரு புண்ணிய பூமியாக தெரிஞ்சிச்சு. அதான் உண்மை, நேர்த்தியான விஷயம். ஸோ முதல்ல யுவர் பேக்கர்ஸ், இந்த பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்னா அது என்னோட நண்பர், என்னோட உடன்பிறவா சகோதரர் கிருஷ்ணராஜ் அவர்னால தான், மறுக்கவே முடியாது. பாண்டிச்சேரின்னு சொன்னோடனே, ஏன்னா நாங்கள் வந்து ஆடியோலாம் இருந்துச்சுன்னா சென்னையில் தான் பண்ணுவோம், எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அங்கே எல்லாருமே வந்து பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க ஈஸியாக. இன்றைக்கி இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் இதெல்லாம் வரல, அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். ஏன்னா திருப்பி ஒரு நிகழ்ச்சி நான் அவங்களுக்கு வந்து பண்ணுறோம், ப்ரெஷ் ஷோ பண்ணி அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அதில் எல்லாரோட அழைப்பிலும் எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டோம். ஸோ இது ஒரு பாண்டிச்சேரி அப்படிங்கிறம்போது இவ்வளோ விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். இவ்வளோ இவ பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இவ்வளோ ஒத்துழைப்பு அந்த இடத்துக்கு, நம்ம உண்மையிலேயே எம்எல்ஏ சம்பத் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யுவர் பேக்கர்ஸ் மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய பிஸ்னஸ்லேயும் சரி, அதை வந்து அவர் சொன்ன விஷயத்திலேயே, நான் அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயத்திலேயே என்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து பார்த்தது ஒரு சைடாக இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து என்னை ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டார். என்ன மனுஷன் வாழ்க்கை பணம் பணம் பணம்னு என்ன தான் பண்ண முடியும்? விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஒரு பதில் தெரியும் பாருங்க. அது இவர் சொல்லும்போது எனக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு, என்னால் என்ன முடியும்? ஏன்னா நான் சில விஷயங்கள் நம்ம பண்ணி, எங்கள் அப்பாவே ட்ரஸ்ட் அமைச்சு நாங்கள் வந்து ஒரு 600 குழந்தைகளுக்கு மேலே ராமநாதபுரத்தில் நாங்கள் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் நம்மளை, அப்போ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், இதில் வர ரெவன்யூ என்ன பண்ணலாம், சரி 50% வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் மூலமா நல்லது செஞ்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால நானும் யுவர் பேக்கர்ஸும் சேர்ந்து பல விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக போய் சேரும், சேரணும். அப்புறம் மாமனிதன் ஒரு அரக்கன், நடிப்பு அரக்கன். நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் விஜய் சேதுபதியை வந்து ஃபஸ்ட்டு நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்து கணாலேருந்து பார்த்துட்ருக்கேன். என்னோட நெருங்கி அவரை வந்து பழகக்கூடியவர் யாருன்னு எனக்கு அவ்வளோ தெரியல. அவ்வளோ க்ளோஸான என்னோட நண்பன், நான் வந்து கட்டி பிடிச்சிருக்கேன், முத்தம் கொடுத்துருக்கேன், திட்டியிருக்கேன், கத்தியிருக்கேன். அவ்வளோ ஒரு எமோஷ்னலான எங்களுக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்குது. அந்த படத்தில் அவனை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதான் சத்தியமாக, இதான் மாமனிதன் எடுத்தது காரணமே அதான். அவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை
அவ்வளவு நேர்த்தியா நடிக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நடிகனா வந்து பார்க்கும்போது வந்து அவ்வளவு நிகழ்ச்சி ஒன்று ஒன்றா கத்துக்கிறான், அவன் டிக்ஷனரி மாதிரி ஆகிட்டே போறாப்புல. ஒரு லைப்ரரியா அவன் வந்து என்னதான் இப்போ ஒரு நடிகனா பார்க்கும்போது சரி அப்ப இது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் கேட்டால் நேச்சுரலா நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்லுவான், அது கிடையாது. உண்மையிலேயே வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சேதுவை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான ஒரு நடிகனாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் ஐஸ் வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க, நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், அவருக்கும் தெரியும். சேது உன்னை பற்றி ரொம்ப சொல்லுவேன், எனக்கு வந்து நான் வந்து போதும். சீனு ராமசாமி மாமா டைரக்டர் வாழ்வியல அழகாக ஒரு படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ல இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரன் சாருக்கு அப்புறம் இவர் தான். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு படைப்பு, அவ்வளோ அழகான எங்களுக்கு ஒரு தர்மதுரையில் நாங்கள் பயணித்த அந்த 6 மாதம் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அதை நான் மறக்கவே முடியாது. மாமா மருமகனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த விஷயத்தில் நான் ஒரு சின்னதை மாமா இந்த இடம் வந்து கொஞ்சம் சுருக்கணும், மாமா மாமா இந்த இடத்த ஏன் தொடுறீங்கன்னு கத்துவேன், தொடாதீங்க அந்த இடம்னு சொன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈடுபாடு. அது தர்மதுரை ஒரு வெற்றி கனியை எங்களுக்கு கொடுத்துச்சு. வெற்றினா சாதாரண வெற்றி கிடையாது. தர்மதுரை இன்னைக்கு வந்து பிஎன்சியில கிங்கா இருக்கான் விஜய் சேதுபதினா அதுக்கு தர்மதுரை ஒரு முக்கிய காரணம். ஆமா இல்லையா மாமா, யுவர் ஆல்வேஸ் கிங். அதுக்கு அடுத்து மாமனிதன் வந்து இவர் எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? ரஜினி சார் ஒரு இடத்தை பிடிச்சார்ல, அந்த இடத்துக்கு மாமனிதன் கொண்டு போயிருச்சார். அதுக்கு முக்கிய காரணம் சீனு ராமசாமி சார். ஏன்னா அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் சொந்த பிள்ளை மாதிரி. ஏன்னா நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட் அவரை வச்சு டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் சேதுவை பார்க்க நடிக்க வைக்கும் போது மட்டும் என்னன்னு தெரியல அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன், அவரும் எல்லாத்தையும் நடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இயல்பான ஒரு விஷயங்கள் இவங்களுக்குள்ளே நடக்குது. எனக்கே போராமையாக இருக்குது, என்னையும் அப்படி பண்ணிருமாம்மா ஏதோ ஒன்று. நான் சேதுவில் ஒரு 50% வந்துக்கிறேன். இல்லை உண்மை உண்மை அதுதான். ஏன்னா அவருக்கு நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட நடிக்கிறதும் சேது நடிக்கிறதும் அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு விஷயமா இருக்கு. அதுல பொய்யே இருக்காது, நடிப்பே இருக்காது. இந்த படம் வந்து முழுமையாக உண்மையா ஒரு மாமனிதன் வந்து இருந்தா எப்படி இருப்பான், ஒரு பார்ட் சின்னதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போகும், குடும்பத்துல இருந்து ஒரு இது வரைக்கும் போய் சேரும். அந்த குழந்தைகளும் சரி, அதுல நடிச்ச குழந்தைகளும் சரி, கொட்டாச்சி பிரதரோட பொண்ணு பண்ணியிருக்கா, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்க அந்த பொண்ணு. கௌதம் அண்ணனோட பையன் பண்ணியிருக்காப்ல, ரொம்ப ரொம்ப அருமையா, ரொம்ப நேச்சுரலாக இருப்பான் அவனோட நடிப்பு. அப்படியே சின்ன வயசு அப்படியே விஜய் சேது ஸ்டிஃபாக வந்து நின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் காயத்ரி அவங்கள சொல்லி ஆகணும். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி தான், உண்மை அதுதான். அவங்களுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டுங்கிறது நிச்சயம் இந்த படத்துக்கு. அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா அந்த ஆடியோ லஞ்ச் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. எங்களை வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து எச்சே பரவாயில்ல, எதனா ஓப்பன் தானே, இதில் நான் மறைக்க எதையுமே நான் மறைக்க விரும்பல. கடன் ஆயிடுச்சு, பிரச்சனையாயிருச்சு, மதுரையிலேருந்து நாங்கள் ஓடி வந்தோம், இதுதான் உண்மை. நாங்கள் சென்னையில் வந்து தங்கின வீடு 200 ரூபா வாடகை வடபழனியில், இதுதான் உண்மை. அப்படியே இந்த காயத்ரி அவங்களோட அந்த 2 குழந்தைகளோட பிரதிபலிப்பு தான் எங்கள் அம்மாவோட பிரதிபலிப்பு அந்த படத்தில் பார்த்தேன். அதான் சத்தியமான. அதுக்கப்புறம் ஒரு மாமனிதன் என் தந்தை வந்து திருப்பி மீண்டு எழுந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய படைப்பையே அவர் படைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது, எங்களுக்கு தான் தெரியும். என்னோட அப்பா கடவுள் அவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார், அதனால தான் அந்த இது. ஆனால் அந்த அந்த கஷ்ட காலம் அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு 6 வருஷம் எந்திரிச்சு திருப்பி அந்த கடனை அடைச்சி எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு குடும்பப்பட்ட பாடம் வந்து கண் முன்னாடி எடுத்த என் மாமாவுக்கு நன்றி. அது என் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம். நான் எல்லாம் நினச்சிட்ருக்கேன் ஒரு கோல்டன் ஸ்பூனு சில்வர் ஸ்பூன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதே இது ஒரு ஷூ கூட வாங்க முடியாமல் நடந்தவன் தான் நான் பூக்கார் ஸ்ட்ரீட் வடபழனியில். இன்னைக்கு கடவுள் என்னை வந்து
இந்த அளவுக்கு வச்சிருக்காரு, ஒரு படம் எடுக்க வச்சிருக்காரு, படம் நடிக்க வச்சிருக்காரு, ஒரு ஹோட்டல் முதலாளி ஆக்கியிருக்காரு, இவ்வளவு பிசினஸ் பண்ண வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா கடவுள் தான். ஸோ ஏன் நான் வந்து இன்னைக்கு இதை பேசுறேன் அப்படின்னா, அது மாமனிதனால மட்டும்தான். எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இதை சந்திச்சிருப்பீங்க. தமிழகம்ல உலகத்துல உள்ள எல்லாரும் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால தயவு செய்து மாமனிதனை பாருங்க. உண்மையிலே நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது தர்மதுரை மாதிரி படைப்பு கிடைக்கும், ஆனா மாமனிதன் மாதிரி ஒரு படைப்பு கிடைக்காது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்னோட சிங்கம் யுவன், யுவனுக்கும் எனக்குள்ள ஒரு பவுண்டிங். நான் என்னன்னா ஒரு குடும்பம் மாதிரி, நான் ரொம்ப சினிமாலேயே ரொம்ப எமோஷ்னலான ஒரு கேரக்டர். நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு ரொம்ப பாச பெய்தாவோட ஆயிடுவேன். எனக்கும் யுவனுக்குள்ள ஒரு நட்பு எப்படின்னா, தர்மதுரை அப்போ கொஞ்சம் சோர்ந்து இப்படி உட்காந்துருந்தார் என் சிங்கக்குட்டி. தர்மதுரைக்கு அப்புறம் அடிச்சிச்சு ரவுடி பீம் வரைக்கும் இன்னைக்கு கிங், கிங் ஆஃப் கிங்காக இருக்காப்ல. ஆனால் இதில் வந்து நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு ஒரு பாட்டில் பண்ணியிருப்பாரு. யுவன் வந்து இளையராஜா சார் எப்படி ஒரு இசைஞானியோ, இவர் ஒரு இளைய இசைஞானி. அன்பா நம்ம அவர் பேசுறது வேணா, எனக்கு தெரிஞ்சு ஏண்ட தான் ஜாஸ்தியா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் உண்மை. மிச்சவங்கிட்ட அவர் ரெண்டு வார்த்தையோட நிறுத்திடுவாரு, ஆனா ஏன்ட்ட வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளேருந்து பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் யுவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் உட்காரும் போது யுவன்கிட்ட சொன்ன நான் வார்த்தை, யுவன் உனக்காக நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அது வந்து அவருக்கு எனக்குள்ள ஒரு பர்சனல் பவுண்டிங். அதை வந்து அந்த அளவு வந்து அந்த பவுண்டிங்க்கு வந்து ஒரு கனெக்டட் வேணும்ல. அதனால அந்த வினோத் இவங்களுக்கெல்லாம், அந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நெக்ஸ்ட் என்ன, என்னோட நண்பர்கள் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காங்கல்ல, என்னோட நண்பர்கள், என்னோட சொந்த பந்தங்கள், என்னோட மனைவி, இவங்கெல்லாம் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்ல. ஓகே, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த என்னோட பிரசாத்ங்கிறவன்லாம் வந்து மூணு நாளாக தூங்கவே இல்லை. அது இன்னும் பத்து நாளாக இங்கேயே டீம் உட்காந்து அவ்வளோ பெருசாக அதை பண்ணி கொண்டு வந்து டெவலப் பண்ணி எல்லாரையும் வர வச்சு காலையில் அங்கேருந்து சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டூடியோ 19, யோர் பேக்கர்ஸ் டீம், ஸோ என்னோட எல்லா டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. யாரையாச்சும் விட்டுருந்தா என்னோட சாரி. அதுக்கப்புறம் ரூசோ, என் லைஃப்பில் மறக்க முடியாத என் பார்ட்னர் அவன், மறக்க முடியாத ஆள். எவ்வளோ அழகாக ஒரு தமிழில் வந்து உச்சரிப்போடு ஒரு பேசக்கூடிய ஒரு நபர். அவர் படத்துலேயும் நானும் அவனும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த படம் தான் ஒயிட் ரோஸ். கயல் ஆனந்தி அவரையும் அந்த படத்தில் அறிமுகம் பண்ணுறோம், ஸோ அவருக்கு இது. ஸோ அதே மாதிரி வந்து கிருஷ்ணராஜு கூடையும் நம்ம ப்ரொடக்ஷன், நம்ம என்னென்னா சினிமா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 படம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பிளானில் தான் போயிட்டுருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் போயிட்டுருக்கு. இதில் அந்த நல்ல காரியம் நான் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பாண்டிச்சேரியில் உங்களை எல்லாம் சந்தோஷத்துக்கு உங்களை சந்தித்ததில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு மகிழ்ச்சி. அடிக்கடி பாண்டிச்சேரி வருவோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ லான்ச் இல்லை, நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வர்ற ஆகஸ்ட் யுவன் சங்கர் சாரோட லைவ் அண்ட் கான்சர்ட் நடக்க போகுது. ஸோ அதை எதிர்நோக்கி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், நன்றி. மே 20 மாமனிதன் மே 20 வந்து வெளியிடுறோம், சொல்லியிருந்தோம், எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாரும் மே 20 வந்து மாமனிதனை பாருங்க, எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்காக தான் வந்து தியேட்டரில் படத்தை வந்து அவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணுறேன். ஓடிடியில் கேட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு தியேட்டரிக்கல் வேணும், டைரெக்டாக வேணும்னு நான் வந்து இது பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு நிழலாக நிற்கும் நிக்கலுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பெரிய பிஆர்ஓ, ஒரு சும்மா சாதாரண ஆள் கிடையாது, இன்றைக்கும் வந்து ஒரு நம்பர் 1 பிஆர்ஓ. அவரோட அடக்கத்துக்கு இன்னும் இல்லை, ஏன்னா உண்மை அதுதான்.
ஆனால் எங்களுக்கு முருகப்பெருமான் மாதிரி இவர் எங்கெல்லாம் வராரோ அதெல்லாம் வெற்றி. நன்றி 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 நன்றி.